நான் ஒரு வீடியோ பார்த்தேங்கயா, அது என்ன வீடியோன்னு கூட எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா வந்து அந்த வீடியோல வந்து ஏஎல்பி பத்தி சொன்னாங்க. அது கொஞ்சம் அந்த இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. டக்கு டக்குன்னு ப்ரொடக்ஷன் சொல்றது அது பிடிச்சிருந்தது. அதுல வந்து ஐயாவை பத்தி சொன்னாங்க. எனக்கு ஐயாவை பத்தி சொன்னதுதான் எனக்கு வந்து ஜாதகம் கத்துக்கணும்ன்றதை விட ஐயாவோட பேசணும், ஐயா கூட தொடர்புல இருக்கணும், ஐயா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துலதான் நான் இந்த கிளாஸ்லயே ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் இதுல ஏற்கனவே கொஞ்சம் ஆன்மீகம் சார்பா இதுல கொஞ்சம் இருக்கிறனால எனக்கு அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐயா கிட்ட இருந்து நிறைய ஐயாவை வந்து ஒரு குருவா ஏத்துக்கணும். குருவா நமக்கு வந்து வந்திருக்காங்க. குரு வந்து தானா வருவாங்கன்னு சொல்ற மாதிரி எனக்கு வந்து இந்த இந்த நேரத்துல வந்து ஐயா ஒரு நல்ல குருவா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் கத்துக்க வந்தேன். ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என் பொண்ணோட ஜாதகத்துல வந்து நிறைய பக்கம் தூக்கிட்டு போயிட்டு இப்ப நான் கத்துக்கிறதுக்கு கொடுக்குற காசை வந்து ஒரு ஜாதகத்துக்காக கொடுத்து நான் பாத்திருக்கேன். அதுல வந்து எனக்கு நிறைய அதுல போயிட்டு இப்ப ஜாதகம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அமைதியா இருந்தேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நானே கத்துக்கிட்டு நானே இதெல்லாம் பாக்குறேன். ஈஸியா இருக்குதுங்க. அது கத்துக்கிறதுக்கு வந்து எப்படி சொல்றது, சொல்லி கொடுக்குறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி இதை பாக்கணும், ரெண்டாவது இதை பாக்கணும், மூணாவதுன்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பை சொல்லும் போது அது வந்து ஈஸியா இருக்குது நமக்கு. எடுத்தோடனே அந்த எதை பாக்கணும்னே தெரியாம ஒரு கட்டத்தை பாக்குறத விட ஃபர்ஸ்ட் எதை பாக்கணும் செகண்ட் எதை பாக்கணும்னு சொல்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அந்த ரூல்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா ஒரு அமைப்புனா அதுல வந்து எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் மாத்தி மாத்தி சொல்லணும் அப்படின்னோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு வரும். ஆனா அப்படி இல்லாம இதுல வந்து எல்லாரும் ஜாதகம் எடுத்தோம்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த ஃபைவ் ரூல்ஸ் பாக்கணும் அப்படிங்கறது வந்து மைண்ட்ல வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த இது நாள் வரைக்கும் நாங்க கத்துக்கிட்டதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபைவ் ரூல்ஸ் பாக்கணும், அதுக்கப்புறம் டி நைன் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல ஒரு தெளிவா இருக்குதுங்கய்யா. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு நான் சாஃப்ட்வேர்ல தான் சொல்லணும், என்னன்னா ஒரு திடீர்னு ஒரு ஜாதகம் நான் கத்துக்கிறேன்றது ஒரு சில எங்க ரிலேஷன்ஸுக்கு தெரியும். அது திடீர்னு எங்க தம்பி ஒய்ஃப் வந்து ஒரு நாள் போன் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் கேட்கவும் இல்லை நான் சொல்லவும் இல்லை, அவங்களா கேட்டாங்க. ஆனா அவங்களோட கடன் விஷயத்துக்கு வந்து அந்த டேட்டு அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து நான் அந்த டேட்டை எடுத்து சொன்னோடனே அவங்களுக்கே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்படி இவ்வளோ, ஆமா கரெக்டா அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. முன்னாடி அவங்களுக்கு இப்போ வந்து மகர லக்னம் போது தனுசு லக்னத்திலேயே ஸ்டார்ட் ஆயிருக்கும் மகர லக்னம், இன்னும் கொஞ்சம் அடுத்த நட்சத்திர புள்ளி தாண்டும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அது வந்து அவங்களுக்கும் ஓகே ஆமா இப்பதான் நாங்களும் அந்த ஒரு இதுலதான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா டேட்டு டைம் அந்த வருஷம் எல்லாம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அதுதான் வந்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது நடக்கும் அப்படின்னு சொல்றதை விட இந்த டைம்ல நடந்திருக்கும் இந்த டைம்ல நடக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணுங்க ரெண்டு மூணு பேருக்கு மேரேஜ் இன்னும் நடக்கல. அதுக்காக வந்து பார்க்கும்போது அது தெரியுது ஏன் நடக்கல, ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் ஏன் இப்படி இருக்கு, ஏன் நடக்கல அப்படிங்கிறது, எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது, ஈஸியா பண்ண முடியுதுங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த தசா புத்தி இந்த தசா நடக்கிறதுனாலதான் நடக்கலையோ, இந்த புத்தி நடக்கிறதுனால நடக்கலையோ அப்படின்லாம் தோணிட்டு இருக்கும். ஆனா இதுல வந்து அந்த ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவத்தை பார்த்தோம்னா மேரேஜை பத்தி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க என்ன கேள்வியோ அதை மட்டும் பாருங்க அப்படிம்பாங்க. அதனால ஐயா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா. இன்னொன்னு இந்த இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. ரெகுலராகவே எந்த மெடிடேஷன் பண்றேன் அந்த ஒரு இது இருக்கிறனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆக்சுவலா நான் இதுல ஜாயின் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் பாத்தீங்கன்னா இந்த 4:30 இந்த கிளாஸ் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் மெயின். ஏன்னா இந்த டைம்ல அது ஒரு கிளாஸ் கூட நான் மிஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்ப டே டைம்ல இருந்தா கூட ஏதோ ஒரு டைம் வந்து நமக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருக்கும், மைண்டு வந்து வேற எதுலயாவது ஒரு இதுல போயிருக்கும். ஆனா இந்த 4:30 போது மைண்ட் வேற எங்கேயுமே டிவேட் ஆகாம இதுலயே ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. ரொம்ப நல்லா இருக்குதுங்கய்யா. ரெண்டாவது ஐயா கிட்ட நான் வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா ஏற்கனவே அந்த நன்றி சொல்றது மன்னிப்பு கேட்கறது இது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் ஐயா ஒரு தடவை ஐயா சொன்னாங்களா இல்ல ஆசிரியர்கள் சொன்னாங்களான்னு தெரியல, ஐயா வந்து செப்பல் போடும் போது கூட அதுக்கு நன்றி சொல்லிட்டு தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு வந்து அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இப்ப எந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணாலும் அந்த பொருளுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து நான் ஐயா அதோட இதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி டெய்லியும் முன்னாடியும் சொல்லுவோம், இருந்தாலும் அது கண்டினியூவா இருக்காது. இப்ப இந்த கர்மா கிளாஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் டெய்லியும் காலையில எந்திரிக்கும் போதும்
சாயங்காலம் தூங்க போகும்போதும் அமைதியா உட்கார்ந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்ம கூட பழகினவங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அன்னைக்கு என்னென்ன கத்துக்கிட்டோமோ அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு ஹேபிட்ட வந்து கொண்டுட்டு வந்துட்டோங்க. ஏன் அது வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஏதாவது நம்ம தெரிஞ்சு தெரியாம யாரையாவது ஒருத்தர் கோவப்பட்டு இருந்தோம்னாவோ அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனா அது வந்து ரெகுலரா இல்ல. இப்ப இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அது திருப்பி எனக்கு வந்து அது வந்து ரெகுலரா பண்றதுக்கு கொண்டுட்டு வந்துட்டேங்க. அதுதாங்கய்யா என்னோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்கய்யா. இந்த கிளாஸ் வந்து இது வந்து இறைவனா கொடுத்த ஒரு வாய்ப்பா நான் எடுத்துக்கிறேன். ஜாதகம் கத்துக்கிறத விட ஐயா கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு நம்ம இந்த நம்மள நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேங்கய்யா. ஐயா வந்து ஜாதகத்தை விட ஐயா கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம வந்து தெரிஞ்சு ஐயா வந்து எப்படி சொல்றது, ஐயா வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில எப்படி நாம வந்து நம்மள நம்ம சரி பண்ணிக்கணுங்கிறதுல வந்து அப்பப்ப நடுவுல நடுவுல சொல்லுவாங்க ஐயா. அதை வந்து நம்ம புடிச்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னாவே நம்ம கொண்டுட்டு போயிடலாம். ஐயா ஜாதகத்தை விட இன்னும் கொஞ்சம் ஆன்மீக சம்பந்தமான கிளாஸ் ஏதாவது ஒண்ணு போட்டு பொதுவா எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட இருப்பாங்க ஐயா. உண்மையிலுமே ஐயா கிட்ட நிறைய இருக்கு. ஐயா வந்து சாதாரண இறைவனா அனுப்பப்பட்ட ஒரு குருவா தான் நான் நினைக்கிறேன். இறைவனா எனக்கு கொடுத்த ஒரு குருவாதான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஐயா வந்து ஜாதகத்தை மட்டும்தான் இப்போதைக்கு எல்லா மக்களுக்கும் கொடுக்குறாங்க. இதையும் தாண்டி ஆன்மீகத்தையும் ஐயா கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா.